வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் செவ்வாய்க்கிழமை புரட்டாசி நாள் வருகிறது, அதாவது செவ்வாய்க்கிழமை அதிசக்தி வாய்ந்த புரட்டாசி பௌர்ணமி வருகிறது. அந்த பௌர்ணமியில் நாம் என்ன செய்ய வேண்டும், குலதெய்வத்தை எப்படி நாம் வழிபட வேண்டும், நம் வேண்டுதல்கள் எப்படி நிறைவேறும் என்பதை முழு விவரமாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பௌர்ணமி ஆனது இந்த வருடம் புரட்டாசி செவ்வாய்க்கிழமையில் வருகிறது. பௌர்ணமி என்றாலே சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் வருகிறது, அதனால் முருகனுக்கு மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. புரட்டாசி என்றாலே மகாவிஷ்ணுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே மூன்று தெய்வங்களும் ஒரே நாளில், அதாவது செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி புரட்டாசி மாதத்தில் வருகிறது, அதனால் அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. அதாவது புரட்டாசி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாளன்று மாலையில் 6 மணிக்கு வாசலில் 2 விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. வீட்டில் பூஜை அறையில் மனதார உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வீட்டில் பூஜை அறையில் 2 விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் வச்சுக்கோங்க, அதில் வெல்லத்தை போட்டுக்கொள்ளுங்கள். கூடவே ஏலக்காயை போட்டுக்கொள்ளுங்கள். பானகம் வைத்து கொள்ளுங்கள். மனதார உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து அந்த பானகத்தை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த பௌர்ணமியில் நம்ம எது வேண்டினாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதனால் உங்கள் குறைகள் என்ன இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மனதார உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் இந்த பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் 6 மணிக்கு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் ஒரு பானகம் நைவேத்தியமாக குலதெய்வத்துக்கு வச்சுட்டு நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளலாம். அது கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள், அந்த பிரார்த்தனைகள், அது எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் நம்ம புரட்டாசி மாதம் செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் செய்யலாங்க. கிரிவலம் செல்வதற்கு உகந்தமான நாளாக கருதப்படுகிறது. நாளைக்கு நம்ம கிரிவலம் செல்லலாம். அதனால் இந்த பிரார்த்தனையை மறக்காமல் நாளைக்கு மாலை 6 மணிக்கு நீங்கள் செய்யலாம். அதாவது நம்பிக்கையுடன், நாம் பக்தியுடனும் நாம் எந்த செயலும் செய்தாலும், எந்த வழிபாட்டை செய்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். கிரிவலம் செல்லணும் அப்படின்னாக்கா கிரிவலம் செல்லலாங்க. செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற புரட்டாசி மாதம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நாள். அதனால் நாளைக்கு வந்து கிரிவலம் செல்லலாம். கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. எந்த வேண்டுதல்கள் வைத்தாலும், எந்த பூஜையை நாம் மேற்கொண்டாலும் பக்தியுடனும் மன சிரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் நம்ம செஞ்சால் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதனால் எந்த பூஜை நீங்கள் தொடங்கினாலும் சரி, நீங்கள் எதை மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் சரி, அது வந்து நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நம்ம சொல்லணும். அந்த மந்திரத்தை ஜபித்தாலும் சரி, எது செய்தாலும், அப்பொழுது அதனுடைய முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம நம்பிக்கை வைக்கணும். எந்த பூஜை செய்தாலும் நம்ம நம்பிக்கையோடு செஞ்சால் அது கண்டிப்பாக 100% வந்து நம்ம வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும். இந்த புரட்டாசி மாதம் வந்து நடுநிசி காலமாக கருதப்படுகிறது. தேவர்கள் என்ன செய்தார்களாம், அனைவரும் ஒன்று கூடி அன்னை பராசக்தியை வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வந்து வேண்டிக் கொண்டார்களாம், வணங்கினார்களாம் அனைத்து தேவர்களும். அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினம், அதனால் புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமி தினம், பௌர்ணமி என்றாலே அதிசக்தி வாய்ந்த நேரம், அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற
பௌர்ணமியானது அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி தினமாக கருதப்படுகிறது. முழு நிலவு நாளைக்கு இருக்கும் நாள், அதாவது அந்த நேரத்தில் நம்ம வந்து வேண்டுதல்கள் வைத்தாக அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. எதுவாக இருந்தாலும், அதாவது நீங்கள் பௌர்ணமி அப்படின்றானோ எப்பவுமே வந்து அதோட வீரியம் அதிகமாக இருக்கும். சக்தி தேவதைகளான அம்மன் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கே உரிய சக்தி அதிகமாக மேம்படும் என்பது ஐதீகம். அதனால் இந்த பௌர்ணமி தினம் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியானது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் நடுநிசி நேரத்தில், அதாவது இரவு நேரத்தில் அன்னை பராசக்தியை நினைத்து அதாவது தவம் புரிவார்கள் மற்றும் ஜபம் செய்வார்கள். அப்பொழுது அதிக வீரியம் இருக்கும் மற்றும் அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.